எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் எந்நேரமும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் TNPSC குரூப் 2 குரூப் 2A அனைத்து பாடங்களுக்கும் பாடவாரியாக மாதிரி தேர்வை உள்ளடக்கியது. தொடர்புக்கு www.sureshpadasalai.com. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி. 10th November 2021. சோ இன்னைக்கு பேப்பர்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. Why is MHA tasked to monitor foreign funds for NGOs as Supreme Court? அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, MHA மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்வெஸ்சன் பண்ணியிருப்பாங்க என்னென்னா, எதனால் என்ஜிஓஸ்லேருந்து வர ஃபாரின் ஃபண்ட்ஸை மானர் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஸோ இவர் தான் இந்த க்வெஸ்சனை ரைஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ துஷர் மேத்தா, இவரோட நேமை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்னென்ன நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்வி ரமணா, அண்ட் தென் அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா கே வேணுகோபால், அண்ட் தென் சாலிசிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா துஷர் மேத்தா. ஸோ அட்டார்னி ஜென்ரலுக்கு கீழே தான் இந்த சாலிசிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்றவங்க வருவாங்க, சரிங்களா? ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்வி ரமணா, அண்ட் தென் அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா கே வேணுகோபால், சாலிசிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா துஷர் மேத்தா, இவங்க மூணு பேரோட நேம்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. காட் அண்ட் த கிராஸ் ஃபயர். இந்தியா அண்ட் பாகிஸ்தான் மஸ்ட் என்ஷுர் தட் ஃபிஷர்மென் ஆர் நாட் விக்டிம்ஸ் ஆஃப் அ டிட்டோரியன் இன் டைஸ். அதாவது ஸோ இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில இந்த ஃபிஷர்மென்கான ஃபைட்லாம் அடிக்கடி வரும். ஸோ இப்போ 2012க்கு அப்புறமா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அகெயின் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில ஃபிஷர்மென். ஸோ இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு எப்படி கோஸ்டல் ஏரியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது த்ரூ குஜராத், குஜராத்தில் இருக்கக்கூடிய கோஸ்டல் மூலயமா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய மேரிடைம் ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பாகிஸ்தான்லேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். அண்ட் தென் இதுக்கு முன்னாடி இந்த அட்டாக்ஸ் எல்லாம் எப்போ நடந்திருக்கு, 2012, அண்ட் தென் 89, 2009, 2007, அண்ட் தென் அப்போ எல்லாம் என்னென்ன பண்ணாங்க, என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்றத பற்றினா இந்த எடிட்டோரியலில் பேசியிருப்பாங்க, சரிங்களா? அண்ட் தென் செகண்ட் எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா, ஓவர்லாப்பிங் இன்ட்ரெஸ்ட், சரிங்களா? த உத்தரப்பிரதேஷ் போலீஸ் ஆர் மேக்கிங் ஹெவி வெதர் ஆஃப் த டாஸ்க் ஆஃப் ப்ராபிங் ஃபார்மர்ஸ் டெட்ஸ் ஃபேர்லி. அதாவது உத்தரப்பிரதேஷ், அதாவது லக்ஷ்மிபூர் கேரியில் ரீசெண்டாக அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் நடந்தது இல்லையா, அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு இறந்துட்டாங்க அந்த ப்ரொடெஸ்ட்ல. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எவிடன்ஸ் இருந்தும் இன்னுமே அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாம் அந்த கேஸில் எந்த ஆக்ஷனும் எடுக்கல, யாரையும் இன்னும் அரெஸ்ட் பண்ணல, ஓகேங்களா? ஸோ எஸ்பெஷலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனியன் மினிஸ்டரோட சன் இந்த கேஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் அவங்களையுமே என்ன பண்ணலை, கேஸ் வந்து ஃபைல் பண்ணலை. ஸோ அது ரிலேட்டடாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் நியூஸ் போயிருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாலிடிக்ஸ் தான் இருக்கும், சரிங்களா? அன்பர்டன் த போலீஸ். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் நவம்பர் 3 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களிருந்து எல்லாருக்குமே வீக் ஆஃப் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு வீக் ஆஃப்ன்ற ஒன்று. எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் ப்ரெஷர்னாலையும், ஸோ அவங்களோட ஃபேமிலி கூட அவங்களோட சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதனாலையும், ஓகேங்களா? ஸோ எந்த ஸ்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் பர்சனல்ஸ்க்கு வீக் ஆஃப் கொடுத்தாங்க அப்படின்னா அது தமிழ்நாடு, சரிங்களா? ஸோ இதில் அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பற்றினையும் அவங்களோட லைஃப் பேலன்ஸ் பற்றி ஒர்க்லோட எஃபெக்ட் பற்றி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இன்னைக்கு கார்ட்டூனில் இதை பற்றி பேசியிருக்காங்கன்னு பார்ப்போம். கார்ட்டூனை பொறுத்தளவு லக்ஷ்மிபூர் கேரி கேஸ், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும், நம்ம செகண்ட் எடிட்டோரியலில் பார்த்த அதே நியூஸ் தான், சரிங்களா? ஸோ அந்த கேஸை வந்துட்டு ஒரு மாட்டு வண்டியில் கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரியும், ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணுங்கள், அந்த ப்ராப் எதிர்த்து ஆக்ஷன் எடுங்கன்னு ஆர்டர் போட்டுகிட்டே தான் இருக்காங்க. பட் ஏனோ தெரியல, அந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த மாட்டோட கொம்பில் தான் கட்டி இருக்கிறாங்களே தவிர அந்த ஸ்டிக்கை வந்து அடிக்கலை, சரிங்களா? அடித்தா தானே வேலை நடக்கும், அப்போ தானே அந்த மாடு வேகமாக முன்னாடி போகும். பட் இன்னும் அந்த கேஸில் எந்த வித ஆக்ஷனும் எடுக்கலை. ஸோ ஒரு இந்த ஸ்டிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொம்பில் தான் கட்டியிருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த கொம்பில் தான் யார் இருக்கா, ஸோ அந்த யூனியன் மினிஸ்டரோட சன். ஸோ அந்த சன் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. பட் அந்த இறந்து போன ஃபார்மர்ஸ்க்கு இன்னுமே நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால், ஓகேங்களா? ஸோ இவரை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தானில் இருக்கக்கூடிய கவுண்டர் பார்ட்ஸ் அப்படின்னா அதே பொசிஷனில் இருக்கிறவங்க, ஓகேங்களா? சேம் பொசிஷன், அதே சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க. அப்போ சேம் பொசிஷன்னா யார், இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மாதிரி தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிஸோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறாங்களாமா, ஓகேங்களா?
ஸோ அதுதான் இது. ஸோ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால், இவர் தான் அஜித் தோவால் இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். ஹிஸ் உஸ்பெகிஸ்தான் கவுண்டர் பார்ட், உஸ்பெகிஸ்தான் கவுண்டர் பார்ட்னா உஸ்பெகிஸ்தானோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் விக்டர் மக்முதோவ், ஓகேங்களா? அவரோட நேமை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களோட மீட்டிங்னா இப்போ போயிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ ரைட் சைட் இன்னொரு நியூஸ் இருக்கும் பாருங்க, ஹரிகுமார் டு டேக் ஓவர் அஸ் நேவி சீஃப். அதாவது இப்போ பிரசன்ட் நேவி சீஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரம்பீர் சிங், சரிங்களா? ஸோ இவரோட ரிட்டையர் டேட் வந்து ரிட்டையர் ஆக போறாரு, ஓகேங்களா? ஸோ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் தேர்ட்டியுடைய கரம்பீர் சிங் வந்து ரிட்டையர் ஆகிடுவார். ஸோ அவருக்கு அப்புறம் யார் வந்துட்டு நேவி சீஃபாக இருப்பார்னு பார்த்தீங்கன்னா ஹரிகுமார், ஓகேங்களா? ஹரிகுமார் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நேவி சீஃபாக இருப்பார், சரிங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ரெசென்ட்லி கரம்பீர் சிங் தான், ஆஃப்டர் நவம்பர் தேர்ட்டி ஹரிகுமார் தான் நேவி சீஃபாக இருப்பார். ஆயில் ரைசஸ் அகெயின் அஸ் லிஃப்டிங் ஆஃப் யூஎஸ் ட்ராவல் கர்ப்ஸ் பூஸ்ட் டிமாண்ட். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரீசெண்டாக ஆயில் ரேட்ஸ் எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சது. ஸோ இப்போ எகெயின் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா $84 பேரல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதனாலன்னா கெய்னிங் ஃபார் அ தேர்ட் செஷன் அஸ் த லிஃப்டிங் ஆஃப் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பை த யூஎஸ். ஸோ யூஎஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலன்னு சொல்லியிருப்பாங்க. பேஜ் நம்பர் 16 பார்த்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ அவார்ட் வின் பண்ணியிருப்பாங்கம்மா, சரிங்களா? ஸோ பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் பிரசென்டட் த பத்மஸ்ரீ டு மௌமாதாஸ் ஃப்ரம் டேபிள் டென்னிஸ். ஸோ டேபிள் டென்னிஸ் பிளேயரான மௌமாதாஸ் அண்ட் தென் கேஒய் வெங்கடேஷ் பேரா கேம்ஸ் அண்ட் தென் பி அனிதா பாஸ்கெட் பால் அண்ட் தென் லீலா நம்பியார், அதாவது அத்லெட்ஸோட கோச், ஓகேங்களா? ஓஎம் நம்பியார் அண்ட் தென் சுதா சிங் அத்லெட் அண்ட் தென் வீரேந்தர் சிங் ரெஸ்லர், ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருக்கும் பத்மஸ்ரீ அவார்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷூட்டிங் சர்னோபேக் டேக் சில்வர், அதாவது பிரசிடென்ட்ஸ் கப்புக்கான ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் போலந்து நடந்துட்டு இருக்கு. இதுல 25 மீட்டர் ஸ்போர்ட்ஸ் பிஸ்டல், ஓகேங்களா, 25 மீட்டர் பிஸ்டல் ஈவெண்ட்ல ராஹி சர்னோபேக் சில்வர் மெடல் வின் பண்ணிருப்பாங்க, சரிங்களா? பிரசிடென்ட்ஸ் கப் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் போலந்து நடந்துட்டு இருக்கு. இதுல விமென்ஸ்கான 25 மீட்டர் பிஸ்டல் ஈவெண்ட்ல சர்னோபேக் ராஹி சர்னோபேக் சில்வர் மெடல் வின் பண்ணிருப்பாங்க. இவங்க நேம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ்ல நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நியூ ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் இன்க்ளூசிவ்னஸ், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ரெண்டு இன்னோவேட்டிவ் அண்ட் கஸ்டமர் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ண போறாங்க, ஓகேங்களா? ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம் அண்ட் தென் ரிசர்வ் பேங்க் இன்டெகிரேட்டட் ஆம்பட்ஸ்மென்ட் ஸ்கீம், ஓகேங்களா? இதெல்லாம் இந்த ரீட்டைல் ஸ்கீமினுடைய ஃபெசிலிட்டிஸ். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 12 அன்னைக்கு இந்த ரெண்டு ஸ்கீமையும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனோட நரேந்திர மோடி விர்ச்சுவலாக இந்த ரெண்டு ஸ்கீமையும் லான்ச் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஆர்பிஐ ரெண்டு இன்னோவேட்டிவ் அண்ட் கஸ்டமர் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸ், ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம் அண்ட் தென் ஆர்பிஐ இன்டெகிரேட்டட் ஆம்பட்ஸ்மென்ட் ஸ்கீம். ஸோ இந்த ரெண்டு ஸ்கீமையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்கீமோட நேம் பாருங்க, ஒன் நேஷன் ஒன் ஆம்பட்ஸ்மென்ட், இன்டெகிரேட்டட் ஆம்பட்ஸ்மென்ட் ஸ்கீமோட நேம் ஒன் நேஷன் ஒன் ஆம்பட்ஸ்மென்ட், சரிங்களா? சோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளவுதான். தேங்க் யூ. எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் என் நேரமும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் TNPSC குரூப் 2 குரூப் 2A. அனைத்து பாடங்களுக்கும் பாடவாரியாக மாதிரி தேர்வை உள்ளடக்கியது. தொடர்புக்கு www.sureshpadasalai.com. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி.